குருமூர்த்தி குருமூர்த்தி நடுப்பங்க கட்டினாரு தினமணியில. விவசாயம் இல்லாமல் ஒரு நாடு இருக்கலாம், வேதம் இல்லாமல் ஒரு நாடு இருக்க முடியாது. விவசாயம் இல்லாம எவ்வளவு பெரிய அறிவாளி பாருங்க. ஏடா விவசாய இறந்தும் உயிர் வாழ வேண்டின் பறந்து கெடுக உலகேற்றான்னு சொன்னா வள்ளுவேன். சாப்பாட்டுக்கு வழியிலன்னு ஒருத்தர் தானா கடவுளை பொசுக்குன. நான் பொட்டு வச்சிருக்கேன்டா, நான் விபதி வச்சிருக்கேன், நான் செய்வேன், நான் சிவனை கும்பிடுறேன், நான் இந்து இல்லைன்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு. சொன்னது என்ன சொன்னார், நான் இந்து இல்லைடா, இந்து போய் பேசுறீங்களான்ட்டார். அப்புறம் இன்னொன்று சொன்னார், என்னமோ நாய்கிலன்ட்டார். இப்போ கோபம் அவங்களுக்கு அதுதான், உள்ளமனே இந்து மதத்தின் மீது இவர்களுக்கு ஆதரவு இருக்குமானால் அவர் பேசாத பெரிய புராணமா, அவர் பேசாத கம்பராமாயணமா, அவர்கள் பேசாத அந்த பேராசிரியர் பேசாத ஆழ்வார்களுடைய இதெல்லாம் தெரியும். எப்போதெல்லாம் அவர்கள் கடவுளை மட்டுமே பக்தியை மட்டுமே பேசி கொண்டிருக்கிறார்களோ அப்போதெல்லாம் இவர்களுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் எப்போதெல்லாம் பிரித்து நான் சைவன், நான் வைணவன், நான் ஒருபோதும் இந்து அல்ல என்று சொல்கிறோமோ அப்போதெல்லாம் அவர்களுக்கு வலிக்கும். ஏனென்றால் பெரியார் தான் சொல்றாரு, இந்து மதம் என்பது ஆரிய மதம், பிராமண மதம், அது உன்னுடைய மதம் அல்ல. பிலாசபி ஆஃப் இந்துவிசம் ஒரு புத்தகம் எழுதுனார் அம்பேத்கர், பல பேர் படிச்சிருப்பீங்க. இந்து மதத்தின் தத்துவங்கள் அது என்ன சொல்றார், நாலு தானே. ஃபர்ஸ்ட், கிரேடட் இனிக்வாலிட்டி, மனிதர்களை படிப்படியாக படிப்படியாக ஏணி அடுக்கை போல் சமமின்மையாக பிரிப்பது. ரெண்டாவது, ப்ரோஹிபிஷன் ஆஃப் எஜுகேஷன், கல்வியை மறுப்பது. மூன்றாவது, பேன் ஆன் ப்ராப்பர்ட்டி, சொத்து வாங்காமல் பார்த்துக்கணும், உனக்கு வசதி வந்துடும்ல, வசதி வந்தால் படிக்கிறம்மல்ல. அதுக்கடுத்து சப்ரஷன் ஆஃப் உமன். இந்த நான்கு ஐந்து கொள்கைகள் தான் இந்து மதத்தினுடைய சாரம்சம் என்று அவர் எண்ணிக்கையிலே சொல்கிறார். இப்போ இந்த வளர்ச்சி எங்கே இருந்து வருகிறது, 1954 முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோமா இல்லையே? 1900 அதாவது ராஜாஜி வந்து உடலெல்லாம் மூளைன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு ரொம்ப அம்பேத்கர் வந்து ராஜாஜிக்காக மட்டும் இல்லை எல்லா பிராமணர்களுக்கும் சேர்த்து ரொம்ப அருமையான வார்த்தையை பயன்படுத்துறார். என்ன சொல்கிறாரு, தேர் ஆர் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் தி லேர்னட் பீப்புள் அண்ட் இன்டலெக்சுவல் பீப்புள். படித்தவன் இருக்கான்ல, கற்றறிந்த வழக்கறிஞருமா, களவாணியாக இருப்பான், பிஹெச்டி படிச்சிருப்பான், முள்ளமாரியாக இருப்பான். அப்போ படித்தவனெல்லாம் சிந்தனையாளனா, படித்தவனெல்லாம் நல்லவனா, படித்தவனெல்லாம் பூரணத்தம் பெற்றவனா? அப்போ அவர் சொல்கிறார் ரெண்டு வார்த்தை, அம்பேத்கர் சொல்கிறார், தேர் ஆர் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் தி லேர்னட் பீப்புள் அண்ட் இன்டலெக்சுவல் பீப்புள். ஒரு சிந்தனையாளன் என்பவன் வேறு, ஒரு கற்று அறிந்தவன் என்பது வேறு. அதனால தான் வக்கீலெல்லாம் கற்றறிந்தவர்கள்னு சொல்கிறோம். எம்ஏ படிச்சிருப்பான், பிஹெச்டி படிச்சிருப்பான். ஏன் நீங்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டி கல்லூரியில் படிக்கிறவன் சகமானவனை நாலு மூணாக வெட்டி பேக்கில் வச்சு கூட்டு போயிட்டான்ல, நடக்குதா இல்லையா? எத்தனை கல்லூரிகளில் சாதி சண்டை, எத்தனை கல்லூரிகளில் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள், ஒடுக்கப்பட்ட மாணவர்கள், அதுவும் குறிப்பாக கொங்கு மண்டலத்திலாம் அருந்ததீர மாணவர்கள் பிஜி படிக்கும்போது பிஹெச்டி படிக்கிற போது கிட்டக்க வராது. ஐஐடியில், ஐஐடியில் ஒரு ப்ரொஃபஸர் பேட்டி கொடுத்தாங்களே வலைதளத்தில் வந்துச்சே, ஒரு வலைதளத்தில், ஐஐடியில், நான் ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்த ப்ரொஃபஸர், எங்களுக்கு பிராமணர்கள் தனியாக தண்ணீர் பைப்பை வைத்து விட்டார்கள் சொல்ல பூசிஞ்சு ஒரு அம்மா பேட்டி கொடுத்துச்சு. அப்போ இவர்களெல்லாம் படித்தவர்கள், லேர்னட் பீப்புள். இன்டலெக்சுவல் பீப்புள் யாருன்னு கேட்டால் அதுக்கு சொல்கிறாரு, எமன்சிபேட்டிங் தி ஓன் கிளச்சஸ் ஆஃப் வேர்ல்ட்லி அஃபேர்ஸ், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தடைகளையும் தாண்டி தன்னுடைய அறிவால், தன்னுடைய படிப்பால் தனித்து நிற்கின்ற, இந்த சமூகத்தை சுத்திகரிக்கின்ற, கிளீன்லனஸ் ஆஃப் சொசைட்டிங்கிறார், இந்த சமூகத்தை சுத்திகரிக்கின்ற ஒருவன் இருக்கான் பாருங்க, அவன் தான் சிந்தனையாளர். அப்படி பார்த்தால் படித்த இந்த மேதாவிகள் ராஜாஜி உட்பட ஒரு பிராமணர்கள் கூட சிந்தனையாளர்களாக இந்த மண்ணில் இல்லை என்பது என்னுடைய பதிவெல்லாம் அம்பேத்கர். ஏன்னா படிச்சுட்டாங்களே தவிர, இப்போ 1990 மண்டல் கமிஷன் வந்துச்சு, பல்கிவாலான்னு ஒரு மிகப்பெரிய சீனியர் லாயர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்கள்லாம், நாங்கள் முன்சிபல் கோர்ட்டில் தீர்வுக்கு, நாங்கள் பெரம்பூரில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஏதாவது பேசணுன்னா ஒரு 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 பிராமின் அட்வொகேட் இருந்தார், இந்த பையனுக்கு பெரிய பல்கு வாலா நினப்பம்பார். யாரையாவது உதாரணம் காட்டணும்னா, இவன் இந்த ராஜாவுக்கு பெரிய பல்கி வாலா நினப்பம்பார். பல்கி வாலா ஒரு மிகப்பெரிய அறிவாளி, தேர்ந்த வழக்கறிஞர். இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தில் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் கேனாட் பி அமெண்டட் அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறோம்ல, இதற்காக 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் நடுநிசி வரை ஏறத்தாழ 18 நாட்களுக்கு மேலாக ஒற்றை மனிதனாக நின்று வாதாடி இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை பண்புகளை மாற்றக்கூடாது என்று உத்தரவு வாங்கிய பெருமை பல்கிவாலாவையே சாரும். எது அடிப்படை பண்பு? வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சாலமன்லி ரிசால்வ் டு கான்ஸ்டியூட் இந்தியா இன் எ சாவரின் செக்யூலர் சோசியலிஸ்டிக் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இந்தியாவை இந்திய மக்களாகிய நாங்கள் எப்படி வடிவமைத்திருக்கிறோம், இதான் முதல் வரி அரசியல் சட்டத்தினுடைய முதல் வரி, வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா.
இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை எப்படி வடிவமைத்திருக்கிறோம் என்றால், இது இறையாண்மை உள்ள நாடு, ஜனநாயக நாடு, சமதர்மம் உள்ள நாடு, மதச்சார்பற்ற நாடு. அப்போ இறையாண்மை உள்ள மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாட்டில் சமதர்மம் உள்ள நாட்டை நீ அரசியல் சட்டத்தை எத்தனை முறை வேண்டுமானாலும் திருத்திக்கொள், ஆனால் அடிநாதமாக இருக்கின்ற அடிப்படை பண்புகளை மாற்றக்கூடாது. அது நாடாளுமன்றத்திற்கு அந்த உரிமையை நாங்கள் வழங்கவில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் இருந்த ஒரு பெரிய அமர்வு, 9 பேர் போட்டு, என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் 13 பேர் அதான் திருத்திட்டேன், 13 பேர் கொண்ட அமர்வில் ஒற்றை மனிதனாக வாதாடி டெல்லி மட்டுமல்ல அகில இந்திய பார் கவுன்சில் அவருக்காக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி, பல்கிவாலா இஸ் நாட் எ இண்டிவிஜுவல், இஸ் எ இன்ஸ்டிடியூஷன், பல்கிவாலா ஒரு தனி மனிதன் அல்ல, அவர் ஒரு நிறுவனம் என்று பட்டம் கொடுத்தாங்க. அந்த பல்கிவாலா, இது 76 கேசவானந்த பாரதி கேஸ் தானே, கேசவானந்த பாரதி கேஸ், அது 73, அதே பல்கிவாலா 1990 மண்டல் கமிஷன் எடுத்து வாதாடுறது. நாடாளுமன்றத்திலே பிரதமர் சொல்லுகிறார் வி பி சிங், உச்சநீதிமன்றத்திலே தீர்ப்பு வரப்பு இருக்கிறது, அந்த தீர்ப்பு நல்லபடியாக வந்து இந்த நாட்டில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நான் இடஒதுக்கீடை வழங்கிவிட்டால் நிம்மதியாக கண்மூடுவேன், ஐ வில் டை இன் பீஸ், அவர் பயன்படுத்தின வார்த்தை நாடாளுமன்றத்தில். அதே நாளில் பல்கிவாலா ஆய்வு செஞ்சு வெளியே வர்றார், பத்திரிகையாளர்கள் போகிறார்கள், நாடாளுமன்றத்திலே சொன்னார் பிரதமர், இந்த இடஒதுக்கீடு வந்துவிட்டால் நான் அமைதியாக கண்ணுறங்குவேன், விழி மூடுவேன், மரணிப்பேன் என்று சொல்கிறார். பல்கிவாலா சொன்ன பதில், ஹி மே டை இன் பீஸ் பட் கண்ட்ரி வில் நாட் கீப் இன் பீஸ், அவர் கண்மூடுவார் அமைதியாக, ஆனால் நாடு தாங்காது அமைதியாக இருக்காது என்று சொன்னார். அம்பேத்கர் சொன்னதாக வர்றார், லேர்னட் பீப்புள் வேற, இன்டலெக்சுவல் பீப்புள் வேற, படித்தவர்கள் என்பது வேறு, சிந்தனையாளர்கள் என்பது வேறு. யார் சிந்தனையாளர் என்றால், பெரியார் சிந்தனையாளர், தனக்கு இருக்கிற தடையெல்லாம் நீக்கிவிட்டு. எப்போ சிந்தனையாளர் தெரியுமா அவர் பெரியார், சத்யராஜ் சொன்னாங்களே, தான் பெரிய தனவந்தர், பணக்காரர், ஏழைகளுக்காக போராடினார், தான் ஒரு ஆண், பெண்ணுக்காக சிந்தித்தார், சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஜாதி தான் நாயுடோ நாய்க்கிறோம், ஆனால் தாழ்த்தப்பட்டவனுக்கும் கிளர்வுன்னு போராடினார், தன்னிடம் எல்லாம் இருந்தும் இல்லாதவன் எவனோ அதற்காக போராடுகிற குணம் இருக்கிறது அல்லவா, அவர் தான் சிந்தனையாளர், அவர் படிக்கல. அப்போ அந்த சிந்தனை குலக்கல்வி திட்டத்தில் மட்டும் இல்லை, எல்லா இடங்களிலேயும் மாறி மாறி பெண்ணுரிமையாக இருந்தாலும் வந்து சேர்கிறது. அப்போ தான் இந்த 5 இந்தீசத்தினுடைய 5 பண்புகளை பார்க்கிறார். ஐந்தையும் எதிர்த்தவர் பெரியார். கிராடுவேட் இன்யூகாட்னு முதல்ல சொன்னல, படிப்படியான சாதி அமைப்பு இருக்கு இந்து மதத்தினுடைய தத்துவம், அந்த தத்துவம் எங்கே போய் நிற்குது, எல்லாரும் என்ன கேட்குறாங்க, ஏன் வெளிநாட்டிலாம் பிரிவு இல்லையா, வெளிநாட்டிலாம் பிரிவு இல்லையா, அந்த மதத்தில் பிரிவு இல்லையா, இந்த மதத்தில் பிரிவு இல்லையா, எல்லாம் கேட்குறார்கள். அதுக்கு அம்பேத்கர் சொல்கிற விளக்கம் பெரியார் சிலக்கு ஒன்று தான், ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச வரியிலேயே, பெரியாரும் அம்பேத்கரும் ரொம்ப தொலைவில் இருந்தாங்க, ஒரு தடவை தான் பார்த்துக்கிட்டாங்க, ஆனால் வார்த்தை பிரயோகங்களை பார்த்தால் இவர் சொன்னதுக்கு அவர் டிரான்ஸ்லேட் பண்ண மாதிரி இருக்கு, அவர் சொன்னதுக்கு இவர் டிரான்ஸ்லேட் பண்ண மாதிரி இருக்கு. அம்பேத்கர் சொல்றாரு, நோ இன்டெலக்சுவல் கிளாஸ் இன் தி வேர்ல்ட் ஹேஸ் ப்ராஸ்டிடியூட்டட் இன்டெலிஜென்ஸ், இட்ஸ் இன்டெலிஜென்ஸ் டு இன்வென்ட் எ பிலாசபி டு கீப் இ ஃபெல்லோ மேன் இன் எ பர்பச்சுவல் ஸ்டேட் ஆஃப் பாவர்ட்டி அண்ட் இக்னரன்ஸ் ஆஸ் பிராமின்ஸ் ஹவ் டன் டு இந்தியா இன் த நேம் ஆஃப் இந்துயிசம். இந்து மதத்தின் பெயரால் இங்கே இருக்கிற பிராமணர்கள் போன்ற இன்னொரு அறிவார்ந்த சமுதாயம் தன்னுடைய சக மக்களை தரித்திரர்களாகவும் படிப்பறிவற்றாகவும் வைத்திருக்கின்ற கொடுமையை வேறு எந்த நாட்டிலேயும் வேறு எந்த வகுப்பும் இல்லவே இல்லை. இது அம்பேத்கர். பெரியார் சொல்கிறாரு, எனக்கு தெரிந்து எந்த தேசத்திலாவது தன்னோடு பிறந்த மக்களை இழிவுபடுத்தி, நீ கல்வி கற்காதே, தரித்திரராக இரு, நிலம் வைத்துக் கொள்ளாதே, பெண்களை படிக்காதே என்று சொல்லுகின்ற ஜாதி இந்த பார்ப்பனர்களை தவிர வேறு எங்காவது உண்டா, அப்படியே அப்படியே டிப்பிக்கல். அப்போ என்ன பிரச்சனைனா, இந்த சமூகத்தில் படிக்கக்கூடாது, ஏற்றத்தா அதானே அவர் அழகாக சொன்னார், டிவிஷன் ஆஃப் லேபர் என்பது, அதாவது தொழிலை, அதாவது ஒரு சமூகம் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒருத்தன் பயிர் செய்யணும், ஒருத்தன் காவ காக்கணும், ஒருத்தன் வந்து ஊழியம் செய்யணும், இருக்கட்டும், இதெல்லாம் உலக இயற்கை. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இந்த வேறு ஒரு மேடையில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், நான் அமைச்சராக இருக்கிற போது போய் அவமானப்பட்டேன், வெளிநாட்டில் போயிருந்தேன், அமைச்சராக போயிருந்தேன், திடீர்னு பகல் 12 மணிக்கு தடதரம் கதவை தட்டினாங்க, பெல் அடித்தாங்க, வந்த ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக, அதாவது பார்க்குற போதே பெரிய பணக்காரத்தன்மையோட, பெண்களும் மாணவ பையன்களும் 10 பேர் வந்தாங்க கையில் அந்த ஸ்கேவெஞ்சிங் அந்த பக்கெட்லாம் எடுத்துக்கிட்டு,
எனக்கு ஆச்சரியமாக போச்சு. ஏன் முகத்தெல்லாம் பார்த்தா பழபழன் இருக்கு, ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேசுகிறான் கேட்டு. நம்ம புத்தி இருக்குல்ல, பெரியாரை படித்தே பற்றி புத்தி நமக்கு இன்னும் தீரலையே, உள்ளுக்குள்ள எங்கேயும் இருக்குல்ல நம்மகிட்ட விஷம். நான் கேட்டேன் அவங்கள்ட்ட, ஏப்பா நீங்களாம் படிக்கலையே அந்த வயசில் இந்த வேலைக்கு வந்துட்டீங்களேன்னு. ஃபஸ்ட் அவன் திருப்பி அடித்தான் பாரு, ஆர் யூ இந்தியன்? இது வந்து என்னுடைய பேச்சு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் 2003 நான் பேசி, பெரியார் உயராய்வு மையத்தில் நான் பேசி அதை புத்தகமாக போட்டாங்க. அந்த புத்தகத்துலேயே அது இருக்குது. அவன் அடித்தான் செருப்பா இல்லை, நான் ஆர்யூ இந்தியன், இனி இந்தியனானு கேட்டான். ஏன்னா உங்கள் ஊரில் தான் இதெல்லாம் செஞ்சால் ஜாதி, இங்கே நாங்கள் பக்கத்தில் இருக்க இன்ஜினியரிங் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ்ரா, நாங்களாம் இந்த ஹோட்டலில் புத்தகம் எடுத்துருக்கோம் நாங்கள் 15 பேர். நாங்கள் காலை ஒரு முறை மாலை ஒரு முறை இதை சுத்தம் செய்தால் எங்களுக்கு பாக்கெட் மணி வரும். பெற்றோரை நம்பி நாங்கள் இல்லை, இங்கே சம்பாதிப்பது எங்களுடைய வழக்கம். உங்கள் புத்தி இந்தியன் புத்தி, ஜாதி புத்தி, உங்களை திருத்த முடியாது போயிட்டான். அப்போது கிராடட் இனியோகால்ட் என்ன சொல்கிறாங்க, அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் ரெவரன்ஸ், டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் கண்டெம்ப்ட்ங்கிறார் அம்பேத்கர். என்ன சொல்கிறாரு, தொழிலை பிரிச்சுக்க தப்பு இல்லை. காவலர்னு ஒரு செருப்பு போட்டு உட்காந்துருக்கான், செருப்பு பார்த்து வச்சுட்டு காவலர் உட்காந்துருக்கான் வெள்ளக்காரன், அது காவலர்னு அவன் பிறப்பை குறிக்கல. அடுத்த நாள் வசதி வந்துட்டா ஒரு நகை ஆசாரியாக கூட மாறிக்கலாம், அல்லது சைக்கிள் இருக்கிறவன் மாறிக்கலாம். காவலர் காஸ்ட் இருக்குது, ஆனால் காவலர் பிறப்பில் இல்லை. அடுத்த நாள் விவசாயம் போய்க்கலாம். ஆனால் இங்கே தான் நீ வந்து இந்தியாவினுடைய ஜனாதிபதியாகவே நாராயணன் வந்தாலும் கரெக்டாக சொல்லுவான், அவன் ஒரு தாழ்த்தப்பட்டவன்மா. இந்தியாவினுடைய இராணுவ அமைச்சராக இருந்த ஜெகஜீவன் ராமே ஒரு சிலையை திறக்க முடியலையே, கழுவிட்டாங்களே. இப்போ இருக்க ஜனாதிபதியை கோயிலுக்குள்ளே போக முடியலையே. எனக்கு ஒன்றும் புரியல, ஒரு கோயிலுக்குள்ளே போக முடியாத ஜனாதிபதிக்கு அந்த பதவி ஒரு கேடா தேவையில்லையே. ஆக அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இதை பல்கிவாலா மட்டும் பண்ணலை, ஏன்னா நேரு ஒரு அக்னாஸ்டிக், கடவுள் நம்பிக்கை, எனக்கு கடவுளை பற்றி அக்கறைப்படாதவன் உண்டென்பார் சிலர், இன்னை இல்லை என்பார் சிலர், ஆனால் எனக்கு இல்லை கடவுள் கவலைன்னு சொன்னாங்கள் அந்த மாதிரி அவர். ஆனால் அவருக்கு வந்து இடஒதுக்கீடுன்னு என்னன்னு தெரியலையே. 1951 அவருக்கு அவ்வளோ பெரிய பண்டித ஜவஹர்லால் நேருக்கு உலக சரித்திரம் படித்தவருக்கே இடஒதுக்கீடுன்னு என்னன்னு பெரியார் தான் புரிய வச்சார். 1951 முதன் முதலாக இந்திய அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்ட போது அந்த கிளர்ச்சிக்கு காரணமாக இருந்த தந்தை பெரியாருடைய கிளர்ச்சியை கேள்விப்பட்டு தான் ஏன் இந்த கலாம் பண்ணுறார், அதுக்கு பின்னாடி இருக்கிற ரேஷனாலிட்டி என்னன்னு அவர் கேட்குறாரு. கேட்டதுக்கு பிறகு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்த ஒரு செக்ரட்டரி, நல்ல வேலை ஒரு நான் பிராமின், அவர் சொல்கிறாரு, பெரியாருக்கு பின்னால் ஒரு பெரிய ஏக்கருக்கு இதெல்லாம் பண்ணினாங்க, வெள்ளக்காரன் இதை பண்ணனா, வெள்ளக்காரன் பண்ணினது மாதிரி இவர் கேட்குறாரு. அப்போ இதெல்லாம் ஹிஸ்ட்ரி புக்கில் எழுதியிருக்காரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். என்ன எழுதியிருக்காங்க அம்பேத்கர், என்ன எழுதியிருக்காரு, இல்லை வெள்ளக்காரன் என்ன எழுதுனா, இல்லை வெள்ளக்காரன் அன்சீயபுள், அன்டச்சபுள், அன் அப்ரோச்சபுள், மூணு ஜாதி அவன் கண்டுபிடிச்சான். அங்கே வரும்போதே டேய் ஒத்திப்போ அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ஜாதிக்காரர் இருப்பான், அவன் தொம்பனோ சாம்பானோ எவனோ ஒருத்தன், அவன் அங்கே அப்படியே ஒடிஞ்சிடுவான். யார் இவர் வந்தாக்க, ஐயர் வந்தால் ஓடிடுவான், அன் அப்ரோச்சபுள். அப்புறம் அன்சீயபுள், பார்க்கக்கூடாதவன், வந்து பார்த்துட போய் ஒடிஞ்சிக்கணும். புரதவண்ணான்னு ஒரு ஜாதி படிச்சிருப்பீங்க, புரதவண்ணான்னு ஒரு ஜாதி பகலில் வரவே முடியாது, ராத்திரிலேயே துணியை வாங்கி ராத்திரிலேயே சாப்பிட்டுட்டு துவச்சி போட்டு பகல்லே இருக்கணும். அப்போ அன்சீயபுள். அப்புறம் அன்டச்சபுள், நடந்து வா போ ஆனால் தொடமாட்டேன். அப்போ யாராலாம் அன்சீயபுளோ அன்டச்சபுளோ, யாராரெல்லாம் அன் அப்ரோச்சபுளோ, இந்த ஜாதி பட்டியல் அவன் கையில் இருந்த காரணத்தினால் இவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு வெள்ளைக்காரனே முன் வந்தான். ஆனால் அது மாதிரி ஒரு பட்டியல் பிற்படுத்த ஜாதிக்கு இல்லை. அம்பேத்கருக்கும் வெள்ளைக்காரர்களுக்கும் அன்டச்சபிள் யாரு, அன்சியபிள் யாரு, அன் அப்ரோச்சபிள் யாருன்னு தெரிஞ்சது. ஆனால் இப்போது பேக்வர்ட், சோசியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட்னு கேட்குறாரு பெரியார், திராவிட இயக்கம் கேட்கிறதே, அம்பேத்கர் சரியாக தான் எழுதி வச்சிருக்காரு, ஆனால் அதை கொடுக்க வேண்டும் என்றவர்கள் போராடுகிறார்னு சொன்னபோது அம்பேத்கர் அதை ஒப்புக்கொண்டார். அப்போது பண்டித ஜவஹர்லால் நேருவுக்கே சமூக அறிவை போதித்த இயக்கம் திராவிட இயக்கம் தந்தை பெரியார். சரி, அதோட நின்று போச்சா, நான் நிற்கலையே. பாலகங்கர் தவிர எவ்வளோ பெரிய அறிவாளி, எவ்வளோ பெரிய பாண்டித்தியம் சார். அதாவது டிஎன்பிசியில் போனீங்கன்னா எந்த கேள்வி கேட்டாலும் முதல் கேள்வி 100 கேள்வி ஒரு கேள்வி கேட்டுருவான், சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று சொன்னவர் யார், சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று சொன்னவர் யார். பெரிய படிப்பாளி, சமஸ்கிருத பண்டித பாண்டித்தியெல்லாம் பெற்றவர். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அம்பேத்கர் சொன்ன லேர்னட் பீப்புளுக்கும் இன்டலெக்சுவல் பீப்புளுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவ்வளோ படிச்சுட்டு பாலகங்காதர தலைவர் பிளாக் நோய் வந்தப்போ மூஞ்சலியை போய் வெள்ளக்காரன் எலியை பிடிச்சான், எலியால் தான் பிளாக் நோய் வருதுன்னு, அது விநாயகர் வாங்கினான். கார்ல் மார்க்ஸ் 1948 இந்தியாவில் சுதந்திர போர் நிகழ்றார்,
குரங்கையும் பசுவையும் வணங்குகின்ற காட்டு மிராண்டித்தனம் ஆசியாவில் தெற்காசியாவில் குறிப்பாக இந்தியாவில் இருக்கும் வரை இந்தியாவில் புரட்சி வராது. 1848 எழுதிட்டார் 100 வருஷத்துக்கு முன்னாடி. பாலகங்காதரத்தில் என்ன சொல்கிறாரு, விநாயகருக்கு ஊர்தி எலி அதை கொள்ளாதன்ட்டார். அதை விட கொடுமை, வெள்ளைக்காரர்கள் குழந்தை திருமணத்தை 12 வயது 10 வயசில் குழந்தை திருமணத்தை எதிர்த்து சட்டம் கொண்டு வந்தபோது எங்கள் இந்து மத ஆச்சாரத்தில் கை வைக்காதீர்கள், அதில்தான் எங்களுடைய இந்துத்துவமே வாழ்கிறது என்று வேகமாக மூறி முழங்கியது மட்டுமல்ல எழுதியவர் பாலகங்காதர திலகர். எப்படி பல்கிவாலா லேனோடோ இன்டலெக்சுவல்லியோ அது மாதிரி பாலகங்காதர திலகர் அவரோட நின்று போச்சா, அவரோட நின்று போச்சான்னு. ஏன் சத்யமூர்த்தி சொன்னீங்களே, சத்யமூர்த்தி பெரிய சில்வர் டங், அவருக்கு பேர் சில்வர் டங் சத்யமூர்த்தி தானே. அவர் பேசுனா ஆங்கிலமும் தமிழ் வந்து விழுவோம். அவர் என்ன சொன்னார், தேவதாசி முறையை ஒழிப்பது கடவுளுக்கு மிகப்பெரிய துரோகம்னார். அப்போ தான் அந்த அம்மா கேட்டாங்க முத்துலட்சுமி, அவ்வளோ பெரிய துரோகம்னா ஓம் பொம்பளையும் கொண்டு வந்து கொடுக்கணும் நாளைக்கு நாளைக்கு. சத்யமூர்த்தி லேர்னர், நாட் இன்டலெக்சுவல். அது கடைசி வரைக்கும் நம்ம ஜெயலலிதா குருமூர்த்தி, குருமூர்த்தி நடுப்பது கட்டினார் தினமணியில், விவசாயம் இல்லாமல் ஒரு நாடு இருக்கலாம், வேதம் இல்லாமல் ஒரு நாடு இருக்க முடியாது. விவசாயம் இல்லாமல் எவ்வளோ பெரிய அறிவாளி பாருங்க. ஏடா விவச இறந்தும் உயிர் வாழ வேண்டி பறந்து கெடுக உலகேற்றான்னு சொன்ன வேண்டாம் வள்ளுவேன். சாப்பாட்டுக்கு வழியிலும் ஒரு தருந்தானா கடவுளை பொசுக்கினார் இவர். எதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, ராஜாஜிகள் வந்து கொண்டே இருப்பார்கள் வெவ்வேறு வடிவத்தில். இப்போ நான் ஏன் வளர்ப்பு, இப்போ ஜெயலலிதா மட்டும் கடைசியா என்ன, அந்த அம்மா சாகரத்துக்கு முதல் வருஷம் வாழ்த்து சொல்லும்போது பகவத்கீதை பின்பற்றுங்க நாடு சுபிச்சமாக இருந்துச்சே. அப்போது இவர்கள் ராஜாஜிகளாக வருவார்கள், பல்கி வழக்களாக வருவார்கள். ஏன் எஸ்ஏ டாங்கே கம்யூனிஸ்ட் தலைவர், கம்யூனிஸ்டினுடைய மிகப்பெரிய தலைவர் எஸ்ஏ டாங்கே எத்தனை பேர் ரஷ்யா போயிட்டு வந்திருக்காரு. அவர் எல்லாம் படித்து முடிச்சுட்டு கடைசியாக சொல்லிட்டாரு, கம்யூனிஸ்ட் வேதத்தில் இருக்கின்றார். அதனால தான் பெரியார் சொன்னார், பிறப்பில் கோளாறு இருந்தால் தவிர வேம்பு இனிக்காதுன்னு. அப்போ ராஜாஜிகள் வந்து கொண்டே இருப்பார்கள், பல்கி வாலாக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள், ஆரியம் வந்து கொண்டே இருக்கும், சத்தியமூர்த்திகள் வந்து கொண்டே இருப்பார்கள். ஆனா அவர்கள் எல்லாம் வருகிற போது நாம் அம்பேத்கரையும் பெரியாரையும் தூக்கி பிடித்து அவர்களை எதிர்கொள்ளாவிட்டால் நாம் அழிந்து விடுவோம் என்பதை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 2 நூலையும் சொல்லியிருக்கார்கள்.